அவுஸ் பில்லாஹி மினை ஷைத்தானி ரஜிம். பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம். தொழுகையின் சிறப்புகள் பார்ட் 7. தொழுகையின் முக்கியத்துவம், மிஸ்வாக்கின் பயன்கள். 6 மின்னே 6வது பாட்டில் போட்டிருக்கேன். 7வது பாட்டு இது. 7 சளியை நீக்குகிறது. 8 வாயில் துர்நாற்றத்தை போக்கி நறுமணம் அளிக்கிறது. 9 பித்தத்தை போக்குகிறது. 10 பார்வையை கூர்மையாக்குகிறது. இவை அனைத்தையும் விட இது ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது. மிஸ்வாக் செய்து வருவதால் 70 பயன்கள் கிடைக்கின்றன. மரண வேளையில் கலிமாவை சொல்லும் பாக்கியம் கிடைப்பது அவற்றில் ஒன்றாகும். இதற்கு மாறாக அபின் உபயோகிப்பதால் 70 தீமைகள் ஏற்படுகின்றன. அவற்றில் ஒன்று மரண வேளையில் களிமா நினைவில் வராமல் இருப்பதாகும் என அலிம்கள் எழுதியுள்ளனர். சிறந்த முறையில் உலு செய்வதன் சிறப்புகள் பற்றி பல ஹதீஸ்களை அறிவிக்கப்பட்டுள்ளன. கியாமத் நாளில் உலுவின் உறுப்பு ஒளிமயமாக பிரகாசித்து கொண்டிருக்கும். அதன் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் உம்மத்தினரை விரைவாக அடையாளம் கண்டு கொள்வார்கள் என கூறப்பட்டுள்ளது. ஹதீஸ் 4. பாவ அழுக்குகளை போக்கும் தொழுகை. عن أبي هريرة قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول أرأيتم لو أن نهرا من باب أجدكم يغتسل فيه كل يوم خمس مرات هل بقي من درنه شيء؟ قالوا لا يبقى من درنه شيء. قال فكذلك مثل الصلوات الخمس يمحو الله بهن الخطايا رواه البخاري هو مسلم والترمذي والنسائي ورواه உஸ்மானு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தாம் கேட்டதாக ஹஜ்ரத் அபூரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். உங்களில் எவரேனும் ஒருவருடைய வீட்டு வாசலுக்கு அருகில் ஓர் ஆறு ஓடுகிறது. அவர் அதில் தினம் 5 தடவை குளிக்கிறார். அவரது உடலில் கொஞ்சமும் அழுக்கு இருக்குமா என்று நபி அவர்கள் வினவிய போது அழுக்கு ஆறவே இருக்காது என ஷஹாபாக்கள் பதிலளித்தார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடரும் அமல் ஹதீஸ் அமல்களின் சிறப்புகள் நெக்ஸ்ட் 8வது பார்ட் போடுகிறேன். தொடர்ந்து படியுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.